அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு நாளில் பிறந்திருப்போம், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், ஒரு திதியில் பிறந்திருப்போம், ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம், ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கங்கள், அதாவது பஞ்சபூதங்கள் ஐந்து, பஞ்ச அங்கங்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு பஞ்சாங்கம். ஒரு நாளை நம்மளை இயக்கி கொண்டு போகக்கூடியது எல்லாமே இந்த நாலு, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த ஐந்தும் சேர்ந்து தான் இன்றைய நாளை நமக்கு இன்னைக்கு இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும், நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், நான் மேஷ ராசியில் பிறந்திருக்கேன், நான் திங்கக்கிழமை பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாள் தெரியும், நட்சத்திரம் தெரியும், அதே மாதிரி திதியும் கூட நீங்கள் வந்து நம்மளுடைய நம்ம லாஸ்ட் டைம் லைவ்ல வந்து நம்ம திதி பற்றி பேசியிருந்தோம், அதுவும் இப்போ என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் இந்த திதியில பிறந்திருக்கேன், நான் இந்த திதியில பிறந்தா நான் எந்த மாதிரியான கர்மாவை அனுபவிப்பேன், அதுக்கான கர்மா என்னங்கிறத விஷயத்த என்னங்கிறத நான் உங்களுக்கு அந்த போன லைவ்ல கொடுத்துருக்கேன். அப்போ நாலு, நட்சத்திரம், திதி, இது மூணுமே வந்து நமக்கு என்னன்னா நம்மளுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரமாகவும் அந்த நாளாகவும் அந்த திதியாகவும் நாம் பிறந்தோம். சரி, எல்லாருமே கர்மா வந்து நல்லாலாமையே தான் பண்ணிட்டு வருவோமா, தீய வகையான கர்மாவை தான் பண்ணிட்டு வருமா? ஏன் எனக்கு நான் புண்ணியமே பண்ணிட மாட்டேனா? ஏன் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு யோகமே இல்லையா? என்னை வந்து யாருமே காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு இருந்தால், ஒரு ஜாதகத்தில் நம்மளை காப்பாத்துறது யாருதுன்னா நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய யோகியும் கரணநாதனும் நம்மளை வந்து காப்பாத்திட்டே வருவாங்க. அப்ப இந்த யோகி யார்? அப்ப நம்ம ஜாதகத்துல நாம பிறந்த நாள் இன்றைய நாள் அப்படின்னா, இந்த நாள்ல ஒரு யோகம் நமக்கு இத்தனை அளவு, அதாவது ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது யோகங்கள் வந்து 27 நாம யோகங்கள். நம்ம இப்போ வந்து அந்த 27 நாம யோகத்தை எப்படி 27 நட்சத்திரமோ அந்த மாதிரி 27 நாம யோகம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகம் நமக்கு என்னென்னா வந்துட்டு வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த யோகங்கிறது யாரு, யோகிங்கிறது யாரு, அந்த யோகத்தில் பிறந்தா அவயோகி யாரு, அவயோகி எப்படி செயல்படுவார், யோகி எப்படி செயல்படுவார், அதை பற்றின பதிவு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? இப்போ இந்த 27 நாம யோகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த யோகம், சரி எல்லாம் சொல்கிறாங்க யோகி இயக்குங்க, யோகத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து யோகம் வேலை செய்யும், அவயோகிக்கு கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு அவயோகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் யோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு எப்போ பலன் கொடுக்கும், அவயோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு திசை நடத்தினாலோ அல்லது புத்தி நடத்தினாலோ நமக்கு பாதிப்பு கொடுக்குமா, அது எந்த மாதிரியான நம்மளுடைய ஜாதகத்தில் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகங்கள் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 27 நாம யோகத்தை பார்ப்போம், சரிங்களா? ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒவ்வொரு யோகியும் ஒவ்வொரு அவயோகியும் இருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம யோகம் இது வந்து இந்த ஒரு சில நாம யோகங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா, சுப்ரம் முடிஞ்சிருச்சு, ராமியம் 25வது, இன்னும் ரெண்டு இருக்கு இல்லையா, 25வது நட்சத்திரம் இந்த நாமயோகமான பிராமியம் நாமயோகம். இந்த பிராமியம் நாமயோகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன யோகியாக வருது அப்படின்னா செவ்வாய் யோகமாக வரும், அவயோகி கேதுவாக வரும், அவயோகி கேது, சரிங்களா? அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் யோக நட்சத்திரமாக வரும், அதுவே மூல நட்சத்திரம் அவயோக நட்சத்திரமாக வரும். எதுக்கு? பிராமிய நாம யோகத்துக்கு. அப்போ இவங்களுக்கு செவ்வாயினால சகோதர உறவு, சொத்து, மண், மனை, பூமி, இதனால் ஆதாயம், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றுச்சு அது அவங்களுக்கு லக்னத்துக்கு 7வது விதியாக இருந்தது, 5வது விதியாக இருந்தது, வாழ்க்கை துணையால் ஒரு யோகம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் யோகம், தொழில் வச்சதுக்கு அப்புறம் யோகம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த யோகத்தில் வந்துடும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா அவயோகி கேதுவாக இருக்கிறதுனால
என்ன, அதாவது எல்லாம் நல்லா இருக்கும், ஆனா ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை கண்ணுக்கு தெரியாத ஓடிட்டே இருக்கும். அது உடம்புலையா இருந்தாலும் சரி, மனசுலையா இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய வேலைகளாக இருந்தாலும் சரி. ஏன்னா கேதுனாலே அந்த பாட்டி, பாட்டி வழியில் நமக்கு ஏற்பட்ட அந்த இது. அப்போ மூல நட்சத்திரம், மூல நட்சத்திரம்னா யார் பிறந்த நட்சத்திரம், ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம். அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, அந்த குரங்குகளுக்கெல்லாம் நம்ம வந்து உணவு கொடுக்கறது, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் சிறப்பு கொடுக்கும். ஏன்னா ஒரு தடவை நம்ம போயிட்டு வர்றது, பட் அந்த ஜாதகத்தில் கேது எங்கிருக்காரோ அந்த பாவகம் சார்ந்து அவங்களுக்கு அந்த உறவு சார்ந்து பிரச்சனைகளை கொடுக்கும் சரிங்களா. அது அவயோகத்தை கண்டிப்பாக செய்யும் சரிங்களா. இப்போ வந்து இந்த பிராமிய நாம யோகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாச்சியார் கோவிலில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் நாச்சியார் கோவில் இருக்கு இல்லையா, நாச்சியார் கோவில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள், சீனிவாச பெருமாள் ஓகேவா. அதாவது நாச்சியார் கோவில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது இந்த யோகமானது, இந்த பிராமிய நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு யோகமானது அடிக்கடி நமக்கு வேலை செய்யும். அப்படி இல்லைனாலும் நம்ம இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட உறவுகளை நம்ம சந்தோஷமா வச்சிருந்தாலே அந்த யோகம் வேலை செய்யும் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் திருக்கூடலூர், கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கூடலூர் ஜெகத் ரட்சக பெருமாள், ஜெகத் ரட்சக பெருமாள் ஓகேவா. அவயோகிக்கு திருக்கூடலூர்ல இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சக பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த கேதுவுனால, இப்ப அந்த கேது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வேலை நாலாம் பாவத்தில் இருந்ததுன்னா வீடு கட்டுறதுல தடை, வீட்டில் பிரச்சனை, வீடு கட்டினதுக்கு அப்புறம் பிரச்சனை, நல்லா தான் இருக்கார் ஜாதகத்தில் நாலாம் அதிபதி நல்லா தான் இருக்கார், வீடு கட்ட சொன்னாங்க கட்டிட்ட, ஆனால் அந்த வீட்டில் கட்டினதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை. ஏன்னா அந்த நாலாம் இடம் சம்மந்தப்பட்ட அந்த கேது மூல நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா இப்போ நான் ஒன்றுனா சொல்லிட்டு வரேன், 4, 6, 7, 8 இப்படி என்ன பாவம் ரீதியாக வருதோ அது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இது கொடுக்கும் சரிங்களா. இது நம்ம யோகி அவயோகியுடைய வேலை ஓகேங்களா. அடுத்தது 26வது நாம யோகமான